அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பி தேவராஜ். எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில். முதுகலை விலங்கியல் ஆசிரியர். அரசு மேல்நிலை பள்ளி எமரால்டு நீலகிரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பாடம் 2 உயிர் விலங்கியலில் பாடம் 2 மனித இனப்பெருக்கம். மனிதன் உயிர் வாழ்வதற்காக மனித உடலின் ஒவ்வொரு உறுப்பும் தொடர்ச்சியாக பணியாற்றி உடலின் சமநிலையை பேணுகின்றன. இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ்ங்கிற ஒரு சமநிலை வந்து பேணுகின்றது. இப்போ மனித இனம் தயப்பதற்கு மனித இனப்பெருக்க மண்டலம் முக்கியமான ஒன்றாகும். ஒரு உயிரியானது தனது சந்ததியை உருவாக்காமல் தான் மட்டும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ இயலும். ஆனால் ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரிகள் அழிந்து விடாமல் இப்புவியில் நிலைத்து இருக்க இனப்பெருக்கம் இன்றியமையானது. அடுத்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டலத்தின் முக்கிய பணிகள் செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா முதல் ஒன்று என்னென்னா இனச்செல்லான விந்து மற்றும் அண்ட செல்களை உருவாக்குதல். இரண்டாவது இவ்விதம் உருவான செல்களை கடத்துதல் மற்றும் தக்க வைத்தல். மூன்றாவதாக வளரும் கருவிற்கு தேவையான ஊட்டம் அளித்து பேணுதல். கடைசியாக நான்காவதாக ஹார்மோன்களை உற்பத்தி செய்தல். இவையானா நமது இனப்பெருக்க மண்டலத்தின் 4 முக்கிய செயல்பாடுகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மனிதனின் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஒன்று வந்து இனச்செல் உருவாக்கம், அதாவது கேமிட்டோஜெனிசிஸ் சொல்கிறோம். விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்ட செல் உருவாக்கம் ஆகிய செயல்பாடுகள் மூலம் விந்து செல்கள் மற்றும் அண்ட செல்கள் உருவாதல் நிகழ்ச்சியே இனச்செல் உருவாக்கம் எனப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா விந்து உள்ளேற்றம் இன்சிமினேஷன். ஆண் தனது விந்து செல்களை பெண்ணின் இனப்பெருக்க மண்டலத்துக்குள் செலுத்துதல். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோன்னா விந்து உள்ளேற்றம். அடுத்த நிகழ்வானது கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன். ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து கருமுட்டை உருவாகும் நிகழ்வே கருவுறுதல் அப்படின்னு ஃபெர்டிலைசேஷன் அப்படி சொல்கிறோம். அடுத்தது வந்து பிளவை பொருட்கள் கிளியவேஜ். பிளவை பொருட்கள் என்பது ஒற்றை செல்லான கருமுட்டையில் விரைவாக மறைமுக செல் பிரிதல் நடந்து பல செல்களை உடைய கருக்கோலமாக மாறுதல் நிகழ்வே பிளவை பொருட்கள் எனப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா கரு பதிதல் இம்ப்ளான்டேஷன். கருப்பையின் உட்சுவரில் கருக்கோலமானது பதிதல் நிகழ்ச்சியே கரு பதிதல் என்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தாய் செய் இணைப்பு திசு உருவாக்கம் பிளசன்டேஷன், அல்லது பிளசன்டான்னு சொல்கிறோம். வளர் கருவிற்கும் தாயின் கருப்பை சுவருக்கும் இடையில் உணவூட்ட பொருட்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்காக தாய் செய் இனிப்பு திசுக்களால் ஏற்படுத்தப்படும் நெருக்கமான பிணைப்பு தாய் செய் இனிப்பு திசு உருவாதல் என்ற நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூவடுக்கு கருகோலமாக்கம் இந்த கேஸ்ட்ரோலேசன் சொல்கிறோம். இந்த கேஸ்ட்ரோலேசனில் இந்த ஓரடுக்கு கருகோலமானது 3 முதன்மை இனச்செல்கள் அடுக்குகள் கொண்ட மூவடுக்கு கருகோலமாக மாறும் நிகழ்ச்சியே மூவடுக்கம் கருகோலமாக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உருப்பாக்கம் ஆர்கனோஜெனிசிஸ். இந்த மாதிரி உருவாகின 3 மூல இனச்செல்கள் அடுக்கல் இருந்தும் சிறப்பு திசுக்கள் உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உருவாதல் உருப்பாக்கம் எனப்படும். அடுத்து கடைசி நிகழ்வு பார்த்திங்கன்னா மகப்பேறு. தாயின் கருப்பையில் இருந்து சிசு வெளியேற்றப்படும் செயல் தான் மகப்பேறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடைய முக்கிய நிகழ்வுகள். அப்போ இந்த இனப்பெருக்கம் நிகழ் உறுப்புகளான ஆண் பெண்ணில் வந்து இந்த அண்டகம் விந்தகங்கள் ஆகியவற்றிலிருந்து முறையே அண்ட செல்கள் விந்து செல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பிட்யூட்டரி சுரப்பி மற்றும் முதன்மை இனப்பெருக்க உறுப்புகளிலிருந்து சுரக்கப்படும் ஹார்மோன்கள் இரண்டாம் நிலை பால் பண்புகளை உருவாக்கவும் இனப்பெருக்க மண்டலம் முதிர்ச்சி அடையவும் மற்றும் இயல்பான முறையில் செயல்படவும் உதவுகின்றன.
துணை உறுப்புகள் இனச்செயல்களை கடத்துவதற்கும் தக்க வைப்பதற்கும் வளரும் கருவிற்கு தேவையான ஊட்டம் அளித்து பேணுதலிலும் உதவுகின்றன. இவையாவது நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்துடைய முக்கிய பணிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா மனித இனப்பெருக்க மண்டலம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆண் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓர் இணை விந்தகங்கள், துணை நாளங்கள், துணை சுரப்பிகள் மற்றும் புற இனப்பெருக்க உறுப்புகள் ஆகியவற்றின் தொகுப்பே ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஆகும். இப்போ ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து இந்த விந்தகங்கள் தான் பிரைமரி ரிப்போர்ட்டிவ் ஆர்கன் சொல்கிறோம். இப்போ ஆணின் முதன்மை பால் உறுப்புகள்னு நம்ம சொல்லலாம். இந்த விந்தகங்களில் இவை ஓரினை முட்டை வடிவ அமைப்புகளாக விதைப்பையினுள் அமைந்துள்ளன. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த விதைப்பைங்கிறது ஒரு ஜவ்வளானான தோலான ஒரு பை, நம்முடைய வயிற்றறிக்கை வெளிப்புறமாக அமைந்துள்ள ஒரு தோலான பை தான் இந்த விதைப்பைன்னு சொல்கிறோம். ஏன்னா இயல்பான மனித உடல் வெப்பத்தில் வீரியமான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த காரணங்களால் நம்முடைய விந்தகங்கள் நமக்கு வயிற்றறைக்கு கீழாக உள்ள இந்த விதைப்பையினுள் காணப்படுகின்றன. மேலும் இந்த விதைப்பையானது இந்த விந்தகங்களுக்கு நம்ம மனித உடலை வெப்பநிலையை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது குறைவாக காணப்பட்டு விந்து உற்பத்திக்கு துணை புரிகின்றன. மேலும் இது இந்த விதைப்பையானது வெப்ப நெருப்படுத்தியாக செயல்படுகின்றது. ஒரு தெர்மோ ரெகுலேட்டராக நம்ம உடம்புல வந்து இது ஆக்ட் பண்ணதுனால விந்து செல் உருவாக்கம் என்கிற நிகழ்ச்சி வந்து இந்த ஸ்பெர்மடோஜெனிசிஸ் நம்ம உடலில் நடைபெறுகின்றது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விந்தகமும் டியூனிகா அல்புஜீனியா அப்படிங்கிற ஒரு நார் ஏ தன்மை கொண்ட வெளிப்புற உறையால் மூடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விந்தகமும் பல தடுப்பு சுவர்களால் பிரிக்கப்பட்டு 200 முதல் 250 கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கதுப்புகள் உள்ளும் 2 முதல் 4 விந்தக நுண்குயல்களை கொண்டுள்ளது. அதுக்கு வந்து செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு சுருள் தன்மை கொண்ட ஒரு நுண்குயல்கள் தான் உள்ளே காணப்படுகின்றது. இவைதான் 80% விந்தக பொருட்களை உற்பத்தி செய்து செய்கின்ற விந்து உற்பத்தி தலங்களாகும். இந்த விந்தக நுண்குயல்களில் காணும் அடுக்கு எபிதேலியம் 2 வகை செல்கள் உள்ளன. ஒன்று பார்த்திங்கன்னா செர்டோலி செல்கள் அல்லது செவிலி செல்கள் என்கிற ஒரு வகையான செல்கள் காணப்படுகின்றன. இன்னொன்று பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி செய்யும் செல்கள். அது 2 வகையான செல்கள் இந்த விந்தக நுண்குயல்கள் உள்ளே காணப்படுகின்றன. இதில் இந்த முதலாவதாக பார்த்தா இந்த செர்டோலி செல்கள் இதனுடைய பணிகள் பார்த்தோம்னா விந்து செல்கள் உற்பத்தியை முதிர்ச்சி அடையவும் ஊட்டம் அளிக்கவும் இந்த செர்டோலி செல்களானது பயன்படுகின்றன. மேலும் ஹின்னி பீன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுக்கும் இந்த செர்டோலி செல்கள் வந்து நம்ம உடலில் பயன்படுகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விந்து உற்பத்தி செல்கள், இந்த விந்து உற்பத்தி செல்களானது குன்றல் பகுப்படைந்து முதிர்ந்த விந்து செல்லாக வேறுபாடு அடைகின்றன. அதாவது இந்த மாதிரி 2 வகையான செல்கள் நம்ம விந்தக நுண்குயல் உள்ளே காணப்படுகின்றன. ஒன்று வந்து இந்த செவிலி செல்கள், இன்னொன்றது விந்தக உற்பத்தி செல்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விந்தக நுண்குயல்களை சுயந்துள்ள மென்மையான இணைப்பு திசுவினுள் 1 வகையான செல்கள் காணப்படுகின்றன. அதுக்கு பேர் வந்து இடையீட்டு செல்கள் அல்லது லேடிக் செல்கள். அது அந்த விந்தக நுண்குயல் இடையில் காணப்படுறதுனால அதுக்கு பேரை வந்து இடையீட்டு செல்கள் அல்லது லேடிக் செல்கள். இது டெஸ்டோஸ்டிரான் எனும் ஆண் இன ஹார்மோனை சுரக்கின்றது. இது முக்கியமான ஒரு ஹார்மோன் ஆண் இனப்பெருக்கத்துக்கான ஆண் இனப்பெருக்க செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் அது 2ம் நிலை பான் பண்புகள் வெளிப்படுறதுக்கு இந்த ஹார்மோனுடைய தாக்கத்தினால தான் நம்ம உடம்புல வந்து காணப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய சில துணை நாளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ரீட் டெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. விந்து நாளங்கள், விந்தக மேல் சுரண்ட குயல் மற்றும் விந்து நாளங்கள் ஆகவே வந்து நம்முடைய ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய துணை நாளங்கள். இப்போ இந்த இது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆண் இனப்பெருக்கத்தோடு தொடர்புடைய ஒரு சில துணை சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரிணை விந்து பைகள் மற்றும் கௌப்பர் சுரப்பிகள் எனும் ஓரிணை பல்போ யூரித்ரல் சுரப்பிகள்
அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஒற்றை புரோஸ்டேட் சுரப்பி. அது வந்து இந்த விந்து பைகள்ங்கிற அந்த செமினல் வெசிக்கல் வந்து டூ இன் நம்பர் பேராக இருக்கும். இந்த ஒரிணை விந்து பைகள் இந்த பல்போ யூத்ர கிளாண்ட்ஸும் ஒரிணை ஒரு ஒன் பேர் ப்ரெசன்ட். தென் இந்த புரோஸ்டேட் சுரப்பி வந்து ஒரே ஒரு நம்பர் தான், ஒற்றை புரோஸ்டேட் சுரப்பி. இவைனா நம்முடைய ஆண் இருப்பக மண்டலத்தோடு தொடர்புடைய துணை சுரப்பிகள். அப்போ இந்த இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து அந்த விந்து நுண்குழிகள்லேருந்து உற்பத்தி ஆகிற அந்த விந்து செல்கள் அந்த ரீடெஸ்டிஸ்ங்கிற ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பு தான் ரீடெஸ்டிஸ். இது இந்த விந்தக நுண்குழிகளுக்கு பின்பகுதியில் காணப்படுகின்றன. இப்போ இந்த உற்பத்தியான விந்து செல்களை இந்த ரீடெஸ்டிஸ்ங்கிற பகுதியை கொண்டு போகிறதுக்கு டியூப்லஸ் ரெக்டஸ்ங்கிற ஒரு சின்ன சின்ன டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த டியூப்ஸ் என்ன போனால் உற்பத்தியான விந்து செல்களை விந்தக நுண்குழியிலிருந்து அடுத்த பகுதியான ரீடெஸ்டிஸ்ங்கிற ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்புக்கு கடத்துகின்றது. அந்த ரீடெஸ்டிஸ்லேருந்து வாசா எஃபரன்சியா அப்படிங்கிற ஸ்மால் ஃபைன் டியூபியூல்ஸ் அந்த சின்ன சின்ன குயல்கள் வந்து விந்து செல்களை விந்து நாளமான இந்த விந்தக மேல் சுரண்ட குயல்ங்கிற அந்த எபிடெடிமிஸுக்கு வந்து விந்தணுக்களை கடத்தி செல்லும். இப்போ இந்த எபிடெடிமிஸ் வந்து ஒரு சுரண்ட அமைப்பாக விந்தகத்தின் மேல் பகுதியில் காணப்படுகின்றன. இப்போ இந்த எபிடெடிமிஸில் தான் இந்த விந்தணுக்கள் இந்த ஸ்பேர்ம்ஸ் வந்து டெம்பரரியாக ஸ்டோரேஜ் ஆகிற பிளேஸ். இப்போ எங்கே விந்தணுக்கள் சேகரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா இந்த எபிடெடிமிஸ்ங்கிற ஒரு பகுதி தான் விந்தக மேல் சுரண்ட குயல். இப்போ இந்த எபிடெடிமிஸில் இந்த ஸ்பேர்ம் இருக்கும்போது இந்த ஸ்பேர்முக்கு தேவையான முதிர்ச்சி அடைய ஊட்டம் அளித்தல் அது ஒரு வீரியமுள்ள விந்தனாக மாறுறதே அந்த எபிடெடிமிஸ் உள்ளே தான். இப்போ அந்த டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்பேர்ம்னு பார்த்தாலே இந்த எபிடெமிஸ் தான், அதனாலே அது ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஸ்பேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எபிடெமிஸில் தற்காலிகமாக விந்தணுக்கள் சேமிக்கப்பட்டு அதிலிருந்து அந்த விந்து நாளங்கள் வழியாக அதாவது அந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் மேலேயுமா அந்த விந்தணுக்கள் மேலே கடத்தப்பட்டு மேலே சென்று எஜாகுலேட்டரி டக்ட் அப்படிங்கிற டக்டில் போய் அது முடியும். இப்போ இந்த எஜாகுலேட்டரி டக்ட் வந்து இந்த விந்தணுக்களை நம்முடைய அடிவைத்து பகுதியில் போய் இந்த இன்ஜினியல் கெனால் வழியாக மேல் சென்று நம்முடைய சிறுநீரக பை வகையில் வந்து ரீச் ஆகின்றது. அங்கே வந்து அது திறக்கும். அது ஃபர்தர் இந்த யூரித்ராங்கிற இது மூலயமா அந்த விந்தணுக்கள் வந்து வெளியே வரும். அப்போ யூரித்ரா வந்து ஆண்களில் வந்து கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு 20 to 25 சென்டிமீட்டர் நீளம். அது இரண்டு வகையில் நமக்கு பயன்படுகின்றது. கலவையின் போது விந்தணுக்களை வெளியேற்றவும் சிறுநீர் கழிக்கவும் இந்த யூரித்ராங்கிற பொது பாதை வந்து காணப்படுகின்றது. அது தந்தாப்பால் அதில் வந்து அந்த அமைப்பு அப்படி காணப்படுகின்றது. கலவையின் போது விந்தணு மட்டும் வெளியேற மாதிரி நம்முடைய சிறுநீர் கழித்தின் போது நம்முடைய யூரின் வந்து அதில் எக்ஸ்பெல்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அந்த யூரித்ராங்கிற ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த துணை சுரப்பிகள் ஆனது நம்முடைய இந்த சிறுநீர் பையுடைய அடியிலும் இருபுறத்திலும் ஒரு சில துணை சுரப்பிகள் ஆனது காணப்படுகின்றன. அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒன்று வந்து புரோஸ்டேட் சுரப்பி. இப்போ இந்த புரோஸ்டேட் சுரப்பியின் கீழ்ப்புறமாக பல்போ யூரித்ரல் சுரப்பிகள் வந்து காணப்படுகின்றன. இது வந்து ஒரு வளவளப்பான ஒரு பொருளை வந்து அது சுரக்கின்றன. இந்த புரோஸ்டேட் சுரப்பியானது சிறுநீர் பையின் அடியில் வடிக்குயாயை சுய்ந்துள்ளது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு லேசான அமிலித்தன்மை கொண்ட ஒரு திரவத்தை வந்து சுரக்கின்றது. இந்த திரவத்திலானது சிட்ரேட் நொதிகள் மற்றும் இதுக்கான ஒரு சில ஆன்டிஜென்கள் வந்து இந்த புரோஸ்டேட் சுரப்பியுடைய செக்ரேஷனில் இதெல்லாம் காணப்படுகின்றன. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த புரோஸ்டேட் சுரப்பி பல்போ யூரித்ர சுரப்பியில் சுரக்கும் விந்துக்கள் இந்த செமினல் பிளாஸ்மா ஆகியவற்றை கொண்ட ஒரு பால் போன்ற திரவம் தான் நம்ம வந்து செமன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஊட்டம் அளிக்க விந்து செல்களை கடத்துவதற்கு ஒரு ஊடகமாகவும் பாதுகாப்பாகவும் இது வந்து ஒரு சில வேதிப்பொருள் கொண்ட ஒரு அமைப்பு தான் செமன் சொல்கிறோம். அப்போ அந்த செமினல் வெசிக்கல்ஸோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா அது காரத்தன்மை உள்ள ஒரு செமினல் பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். இப்போ இந்த செமினல் பிளாஸ்மாவில் நமக்கு வந்து ப்ராஸ்டக்லாண்டிஸுக்கு ஒரு ஹார்மோன் மாதிரி ஃபேக்டர்ஸு அஸ்கார்பிக் அமிலம் முக்கியமாக ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற ஒரு சுகர் ப்ரெசன்ட் ஆகிருக்கு இந்த செமினல் பிளாஸ்மாவில். இந்த ஃப்ரக்டோஸ் வந்து விந்து செல்களுக்கு வந்து எனர்ஜி தர்றதுக்கு வந்து தேவைப்படும். ப்ளஸ் இந்த ஹார்மோன்லே ஃபேக்டர் ப்ராஸ்டக்லாண்டின்ஸ் தென் அஸ்கார்பிக் ஆசிட் இதெல்லாம் வந்து அந்த செமினல் பிளாஸ்மாவில் காணப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு காரத்தன்மை உள்ள ஒரு அமில காரத்தன்மையுடைய ஒரு திரவத்தை வந்து இந்த செமினல் வெசிக்கல்ஸ் வந்து பேர் ஆஃப் கிளாண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அவர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் செக்ரேட் த சம் சப்ஸ்டன்சஸ். இப்போ இந்த செமனுங்கிறது இந்த மூன்று சுரப்புகளையும் சேர்ந்து
உற்பத்தி பண்ணுற ஒரு பால் போன்ற திரவம் தான் செமன். அதில் தான் அந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிற விந்து செல்கள் வந்து காணப்படும். இப்போ விந்து செல்கள் நீந்துவதற்கும் அதை இருக்கிறதுக்கும் ஒரு மீடியா நமக்கு வந்து மீடியம் தேவைப்படுது. டைரெக்டாக விந்து செல்கள் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அந்த விந்து செல்களுக்கான ஒரு ஊடகமாக இருக்கிறது தான் இந்த செமன் அப்படிங்கிற விந்து திரவம். அது வந்து செமன் அல்லது செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எல்லாமே சேர்ந்துதான் அந்த துணை சுரப்புகள்னு இந்த மூணையுமே சேர்ந்து சொல்கிறோம். ஒன்று வந்து பேரா செமினல் வெசிகல்ஸ், அப்புறம் ப்ரோஸ்டேட் கிளாண்ட், அது சிங்கிளாக இருக்கும், ஒரு சுரப்பி ஒற்றை சுரப்பி தான். பேர் ஆஃப் பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு கவுபஸ் கிளாண்ட். இந்த மூணுமே வந்து நம்முடைய ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய துணை சுரப்பிகள். ஒவ்வொன்றுமே வந்து ஒரு சில பணியை செய்கின்றன. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த செமன் அப்படிங்கிற விந்து திரவத்தை உருவாக்கும். அதில் தான் நம்முடைய விந்தணுக்களான ஸ்பெர்ம் வந்து அதில் காணப்படும். இப்போ அது மாதிரி ஒரு பால் போன்ற வெண்மை திரவம் தான் செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்குறி. ஆண்குறி வந்து இது புற இனப்பெருக்க உறுப்பு தான். இது ஆண் கலவி உறுப்பு என்று சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த ஆண்குறியில் வந்து அதனுடைய விரைப்பு தன்மைக்கு உதவி புரியும் சிறப்பு தசைகள் உள்ளதால் இந்த விந்து திரவம் உள்ளேற்றம் வந்து எளிதாகின்றது. ஏன்னா அட் த டைம் ஆஃப் காப்புலேஷனில் அது விரைப்பு தன்மைக்காக சிறப்பு வகை திசுக்களால் ஆனது. அதனால் வந்து அந்த டைமில் அது அந்த ஃபங்க்ஷன் வந்து டு ஹெல்ப் டு ட்ரான்ஸ்ஃபர் த செமன் ஆர் ஸ்பெர்ம் ஃப்ரம் மேல் சிஸ்டம் டு ஃபீமேல் வெஜெனாம். அதனால் இது வந்து கலவி உறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதோடைய ஆண்குறியுடைய நுனியில் வந்து கிளான்ஸ் பீனிஸ், இந்த ஆண்குறி முனை முன்முனை பகுதி வந்து கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து ஒரு நுனி தோல் அல்லது முனை தோல் அப்படிங்கிற ஒரு தளர்வான தோலால் மூடப்பட்டுள்ள ஒரு அமைப்பு தான் கிளான்ஸ் பீனிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய ஆண் இனப்பெருக்க மண்டலம் நல்லா பயனடைகிறதுக்கு செயல்படுறதுக்கு வந்து ஒரு சில ஹார்மோன் ஃபேக்டர்ஸ் வந்து இயல்பாக நம்ம பாடியில் வந்து இருக்குது. இந்த பிட்யூட்டரி இந்த சுரப்பிகள் வந்து ஒரு சில ஹார்மோனில் செக்ரேட் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த ஸ்பெர்மடோஜெனிசிஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிட்யூட்டரிங்கிறது வந்து ஒரு தலைமை சுரப்பி. நம்முடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் இருக்கிற மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்முடைய பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் தான். இப்போ அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நம்முடைய மூளையின் அடிப்பகுதியில் வந்து ஹைப்போதலாமஸ் பிரெயினுடைய ஹைப்போதலாமஸில் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இது பார்த்தோன்னா ஒரு சிறிய பட்டாணி அளவு உள்ள ஒரு கிளாண்டு தான், ஒரு ஸ்மால் பியாசேப்டு கிளாண்டு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது நிறைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாடியில் செய்யும். நம்ம இனப்பெருக்க சிஸ்டம் வந்து ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் நல்லா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனாக இருக்குது, ஃபங்க்ஷனாக இருக்குது. தேவையான நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து இதிலேருந்து செக்ரேட் ஆகும். இப்போ அதில் முக்கியமான ஹார்மோன் வந்து பிட்யூட்டரியுடைய முன்பகுதியிலேருந்து அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த நுண்பைசல் தூண்டும் ஹார்மோன். இந்த ஹார்மோனில் வந்து நம்ம ஸ்பெர்ம் உடைய செமினிஃபரஸ் ஸ்டீபிள்ஸு அதுக்கு ஜெர்மினல் எபிதீலியல் இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ரேட் ஆஃப் ஸ்பெர்மடோஜெனிசிஸ்லாம் அதிகப்படுத்தும். அப்புறம் அந்த எல்ஏஹெச் ஹார்மோனுங்கிற லூட்டினேசிங் ஹார்மோன் ஆனது நம்முடைய இந்த இடையீட்டு செல்கள்ன்னு சொன்னாலே நம்ம விந்தக நுண்குயில்கள் இடையில் ஒரு சில இடையீட்டு செல்கள் வந்து லேடிங் செல் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ இந்த லேடிங் செல்ஸை இது போய் ஸ்டிமுலேட் பண்ணுறது ஹார்மோன் தான் இந்த லூட்டினைசிங் ஹார்மோன். இது ஆண்களில் வந்து இந்த இடையீட்டு செல்களை தூண்டி விட்டு ஆண் இன மேல் செக்ஸ் ஹார்மோனை வந்து இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறத வந்து இது வந்து நமக்கு உற்பத்தியை அதிக பண்ணிவிடும். இப்போ அந்த டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகும் போது நம்முடைய செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர் என்னன்னா நம்முடைய ஃபேஷியல் ஏர் மீசை வளர்தல், தாடி மீசை போன்ற நம்முடைய இது, அப்புறம் ஆண்களுக்கான கட்டை ப்ராட் மேல் வாய்ஸான கட்டத்தன்மை, குரல் வந்து கட்டத்தன்மை ஆகிறது, அப்புறம் வந்து உடலில் உரம ரோம வளர்ச்சி, அப்போ வந்து நம்முடைய ப்ராட் ஷோல்டர், இந்த மாதிரி மேலுக்கான இந்த வாய்ஸ் மாடலேஷன், இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறதா இந்த டெஸ்டோஸ்டிரானுங்கிற ஹார்மோன். ப்ளஸ் வந்து ஒரு சில ஃபேட் கண்டெய்னிங் ஸ்டீராய்டு ஹார்மோன் இதில் தான் இந்த டெஸ்டோஸ்டிரானே ஸ்டீராய்டு ஹார்மோன் தான். அப்போ நம்ம உடம்புல வந்து கொழுப்பு அந்த ஃபேட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஆண் வந்து ஒரு ஆண் ஜெண்டர் மேலாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேட்டு நம்ம உடம்புக்கு தேவை. அது அந்த ஃபேட் கண்டெய்னிங் ஸ்டீராய்டு ஹார்மோன் உற்பத்தி செய்கிறதுக்கு துணை புரியும். அப்போ வந்து நம்முடைய ஆண் இனப்பெருக்க மண்டலமானது இந்த மாதிரி ஓரணி விந்தகம் அதனை சார்ந்த துணை சுரப்பிகள் துணை நாளங்களாக காணப்பட்டு இயல்பான இதில் வந்து டெம்பரேச்சரில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகி இது எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது. அப்போ வந்து ஒரு நம்முடைய இது பார்த்திங்கன்னா இந்த விந்து உற்பத்திங்கிறது அந்த ஆண் வந்து முதிர்ச்சி பருவ முதிர்ச்சி
அது ஆன அப்புறம் தான் ஒரு 14-15 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெந்தகத்தில் விந்து செல்கள் உற்பத்தி ஆனது துவங்குகின்றது. இப்போ அதுவரை நம்ம பிஹேவியர் பார்த்தோம்னா குழந்தைங்க மாதிரி அந்த சைல்டு ஸ்டேஜ் வந்து ஒரு 12 இயர்ஸ் வரை இருக்கும். வந்து பருவம் முதிர்ச்சி அடைந்தவுடன் தான் நம்முடைய வெந்தகத்தை உள்ளாக விந்து செல்கள் உற்பத்தி ஆனது நடைபெறுகின்றது. அப்போ அந்த டீனேஜ் அந்த ஏஜ் அட்டன் அந்த பருவம் முதிர்ச்சி வந்தோடனே அவங்களை குரலில் மாற்றத்தை ஏற்படும், பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இந்த ஹார்மோன் தாக்கம் தான். நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து இயல்பாக பெண்களை பார்க்குறது இந்த மாதிரி அவங்க சேம் அந்த ஏஜில் இருக்கிற மாற்றங்கள் தான். இது வந்து இயல்பாக நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் தாக்கத்தால் நடைபெறும் ஒரு நிகழ்வு தான். இது நம்ம அந்த அந்தந்த வயசில் வந்து இருக்க வேண்டியதா, அதனால் வந்து ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. தவறான வழியில் போகாமல் வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வந்து அதை பார்த்துப்பாங்க. அந்த விடலை பருவம் அந்த குமர பருவத்தின் இயல்புகள்ல இயல்பாக ஒரு சிலதில் இருக்குது. இப்போ அது வந்து அந்த ஹார்மோன் தாக்கத்தினால வெளியீடு தான். பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ், ஃபேசியல் செபேசிஸ் கிளாண்ட், எண்ணெய் சுரப்பி, வேர்வை சுரப்பிகள் வந்து இந்த சொட் கிளாண்ட், செபேசிஸ் கிளாண்டில் அந்த டைமில் தான் இந்த பிபர்ட்டிக்கு அப்புறம் தான் அது ஹைப்பர் ஆக்டிவாக நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ அதில் தான் வந்து மக்களில் வந்து இந்த முடி வளர்தல், அப்புறம் அங்கே பிசு பிசுப்பு, ஃபேஸில் பார்த்தோம்னா அந்த பிம்பிள்ஸு, இதெல்லாம் வந்து இயல்பாக அந்த ஸ்டேஜில் ஒரு சட்ட ஸ்டேஜில் வந்து தானாக டிஸ்அப்பியர் ஆகிரும். ஏன்னா அந்த அந்த டைமில் தான் அது ஹைப்பர் ஆக்டாக பண்ணும். அப்போ அந்த அதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை. முகத்தில் பருக்கள் தோன்றுறதால் இதெல்லாம் வந்து இயல்பாக இதாகிறதா. அப்போ அந்த எண்ணெய் சுரப்பிகள் வந்து அதிகமாக ஹைப்பர் ஆக்டாக அது செயல்படுறதுனால அந்த செபம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் அங்கங்கே டெபாசிட் ஆகி அது நம்மளை ஃபேஸில் பார்த்தோம்னா ஒரு பிம்பிள்ஸ் மாதிரிலாம் இது பண்ணும். அப்போ அதெல்லாம் வந்து அதுக்காக நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. அது ஒரு பருவத்தில் இயல்பாக வந்து தானாகவே மறந்துவிடும். அதே மாதிரி தான் நம்முடைய வியர்வை சுரப்பிகள் எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து அதை ஹைப்பர் ஆக்டிவாக வேலை செய்ய காரணம் நம்முடைய உடல்நிலையும் மாற்றங்கள். இது எல்லாத்துக்கும் பொதுவானதா, இது மேல் ஜெண்டர் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த இரண்டாம் நிலை பால் பண்புங்கிறது அவங்களோட பருவ முதிர்ச்சி அடைந்தவுடன் அது பூ பெய்ததுடன் பெண்களுக்கும் இயல்பாக வந்து நடக்கிறதா. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்று இது கிடையாது. அது நம்ம உடல்நிலையும் இயல்பான மாற்றங்கள் தான். நமது ஆண் இனப்பெருக்க மண்டலமானது நல்ல வீரியமுள்ள விந்தணுக்கள் வந்து உற்பத்தி செய்யும். பார்த்திங்கன்னா அந்த செம்மனில் வந்து இந்த விந்துக்கள் நிறையா இருக்கும். ஆனால் சம்டைம் வந்து வீரியமுள்ள விந்தணுக்கள் தான் அண்டசலை துளைத்து சென்று கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெறதுக்கு பயன்படும். அவள் வந்து எவ்வளோ ஸ்பெர்ம் கவுண்டிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த செம்மனில் இருக்கிற ஸ்பெர்ம் உடைய மொட்டிலிட்டி, ஸ்பெர்ம் வீரியத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த வீரியத்தன்மை இருக்கிற ஸ்பெர்மால் தான் அண்டக்கரையை துளைத்து சென்று அண்டக்கருவுற அண்டத்தை வந்து எக்கு ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு அந்த வீரியத்தன்மை ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்பெர்ம் கவுண்டிங்கு அதுதான். அப்போ வந்து சம்டைம் நம்ம இன்ஃபெர்டிலி கேஸுக்கு மலட்டுத்தன்மையில் வர்றதுனால வந்து நம்ம இந்த ஸ்பெர்ம் கவுண்டிங் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் போனோன்னா. இப்போ காரணம் என்னென்னா நம்முடைய ஒரு சில செயற்கை உணவு பண்டங்கள் சாப்பிட்றதுனாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ இயற்கையாக விளைந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே நிறைய காசஸ் இருக்குது. இன்ஃபர்டிலிட்டின்னு பார்த்தோம் நிறைய இருக்குது. இப்போ பொதுவாக விந்தணுக்கள் வந்து நிறைய நம்ம கலவியின் போதே பெண் இனப்பெருக்கம் மண்டலத்தில் வந்து நிறைய விந்தணுக்கள் போகும். அந்த போகிற எல்லா செல்லுமே வந்து அண்ட செல் வந்து கருவுறை செய்கிறதில்லை. போகிற விந்தணுக்களில் வீரியமுள்ள ஒரு ஸ்போம் தான் அந்த ஒரு எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஏன்னா பெண் இனப்பெருக்கம் மண்டலத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதோட சுழற்சியிலும் ஒரே ஒரு அண்ட செல் தான் உருவாகும். இப்போ அந்த அண்ட செல்லை வந்து துளைத்து செல்வதுக்கு நிறைய ஸ்போம் போய் அந்த எக்கை அப்ரோச் பண்ணும். அது எல்லாமே உள்ளே என்ட்ரு ஆகுதில்லை. ஒரு சிங்கிள் ஸ்போம், ஒரு சிங்கிள் எக்கு ஃபியூஸ் ஆகிதா ஒரு ஜைகோட் அப்படிங்கிற ஒரு டிப்ளாய்ட் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகி அது ஒரு வளர்க்கருவாக வந்து வளரும். அப்போ வந்து அந்த வீரியத்தன்மை வந்து நம்ம ஆண்களுக்கு இந்த விந்தணுக்கள் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த வீரியத்தன்மை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விந்து ஆண்கள் வந்து ஒரு சில டைமில் விந்து செல்லை உற்பத்தி செய்ய இயலாத நிலை, அதுக்கு ஒரு பேர் வந்து ஏ ஜூஸ் பெர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துடும். ஏன்னா விந்து செல்களை வந்து உற்பத்தி செய்ய இயலாத நிலை, அது வந்து ஏஜூஸ் பெருமையாகும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த அண்ட செல் வந்து சம்டைம் ஸ்பெர்ம் இருந்தாலும் அந்த அண்ட செல்லை கருவுறை செய்ய இயலாத நிலை அந்த மாதிரி, அதனால இந்த மலட்டுத்தன்மைங்கிற ஒரு இதே இருக்கும். அவங்கள வந்து மலட்டுத்தன்மை கொண்டவர்கள்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள் பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். மேல் இன்ஃபெர்டிலிட்டி வந்து இப்போ இருக்க ஒரு காமன் ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா டியூமர், தேவையில்லாத புற்றுநோய் கட்டிகள் வந்து நம்முடைய பிட்யூட்டரி சுரப்பிலேயோ அல்லது நம்முடைய ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நம்முடைய அண்டகரம் விந்தகங்களில் மேல்னு பார்க்கும்போது அந்த மேல் சிஸ்டத்தில் இந்த ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லேயோ இல்லை நம்ம
பிட்யூட்டரி சுரப்பியில் வந்து அன்வான்ட் டியூமர்ஸ் ஒரு கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது மூலயமா நமக்கு வந்து ஒரு சில இடர்பாடுகள் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூட்டேஷன் ஆஃப் ஜீன், ஜீனுடைய ஒரு திடீர் மாற்றத்தினால் நம்முடைய அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் இந்த டெஸ்டோஸ்டெரான் இந்த மாதிரி ஹார்மோனுடைய பயோசிந்தேசில் பாதிக்கப்பட்டுரும். அப்போ அந்த பார்த்தோம் மேல் செக்ஸ் ஆர்மோ அந்த டெஸ்டோஸ்டெரான் இருந்தால் தான் இரண்டாம் நிலை பான் பால்புகளுக்கு வந்து உற்பத்தி துணை உறுதுணையாக இருக்கும், விந்தனங்கள் முதிர்ச்சி உற்பத்தி இதுக்கெல்லாமே தேவை. அப்போது அந்த மியூட்டேஷன் ஆஃப் ஜீன் அதுக்கு ரெஸ்பான்ஸான ஜீன் டெஃபெக்டிவால் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் சிந்தசிஸ் வந்து பாதிக்கப்படலாம். இதுவும் ஒரு ஆண் மலட்டுத்தன்மைக்கான ஒரு காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா உணவுப் பொருளில் வந்து டாக்ஸின் நச்சுத்தன்மையுள்ள பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் இந்த கேட்மியம் இந்த மாதிரி நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் வந்து நம்ம உணவில் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது சம்டைம் வந்து நம்முடைய செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால், அந்த ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகிறவர்களால் வந்து இந்த ஆண் மலட்டுத்தன்மை இதுவும் ஒரு காரணம். இது வந்து இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. அதிகமாக உட்கொள்ளும் போதே மது அருந்துதல் பழக்கம் வந்து அளவுக்கு அதிகமாக அது இட் இட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் மேல் இன்ஃபெர்டிலிட்டி. இதனால தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஆண் மலட்டுத்தன்மைக்கான இது ஒரு காரணமாகவும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டொபேக்கோ அதிகமாக வந்து டொபேக்கோ ப்ராடக்ட்டு போதைப் பொருட்கள் உட்கொள்வதனால வர ப்ராப்ளம். அப்புறம் வந்து இன்ஜுரிஸ் டு த கொனாட்ஸ், நம்முடைய விந்தகங்கள் வந்து ஏதோ அடிபடும் போது காயங்கள் ஏற்படும் போது அது மூலயமா நம்முடைய விந்தணு உற்பத்தி செய்கிறது ஏதாவது குறைபாடுகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜிங், வயது மூப்பு வயது முதிர்ச்சி இதுக்கு ஒரு காரணம். ஏஜிங் வந்து ஒரு ஃபேக்டராக கூட சொல்லலாம். ரொம்ப அந்த இயர்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஏர்லி மெனோபாஸ் தான், சூன் மெனோபாஸ் 45-50 பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபர்தர் நோ எக் செல்ஸ் ப்ரொடியூஸர் அப்படி மெனோபாஸ் ரீச் ஆகிட்டாலே மாதவிடாய் சுழற்சி வந்து 45-50 முடிந்துவிடும். பெண்கள் இனப்பெருக்கம் வந்து குயிக்காகவே முடிஞ்சது ஃபங்க்ஷன். ஆனால் மேல் ஜெண்டர் ஆண்கள் பொறுத்தவரை 50-60 உடல் ஆரோக்கியமாக இருந்தால் 50-60 கூட இனச்சல்கள் உற்பத்தியாகி நம்ம இயல்பான முறையிலேயே குழந்தைகள் வந்து பெற முடியும். மேல் வந்து அந்த ஃபேக்டருக்கு வந்து கம்பேர் டு ஃபீமேல் நம்முடைய வயது மூப்பு ஒரு காரணம்னு சொல்கிறோம். பட் அது சொல்லவும் முடியாது. ஏன்னா நல்ல உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்து உடற்பயிற்சி ஆரோக்கியமாக உணவு முறை பழக்க வழக்கங்கள் இது மூலயமா இருக்கிறதுனால மேல் ஜென்டருடைய ஃபெர்டிலிட்டி வந்து அதிகமாக ஏஜ் ஆனாலுமே வாய்ப்பு அதிகம்தான். ஆனால் வயது முயற்சி ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரோட்டம் நம்முடைய அந்த விதை பைகளை வந்து வெரிகோசீல் இந்த மாதிரி சீல் வடிஞ்சு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸால் வந்து நம்ம விந்தகங்கள் வந்து பாதிக்கப்படலாம். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கான ஆண் மலட்டத்தன்மைக்கான காரணங்களாக நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய உணவு முறை உடற்பயிற்சி இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் கோடுமே இருக்குது. இப்போ இந்த ஸ்கூல்லேயே வந்து ஜீன்ஸ் போட போட தடையு சொல்கிறாங்க. இப்போ ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ டைட்டான ட்ரெஸ்ஸு அணியறதுனால விந்தகங்களில் உற்பத்தி செய்கின்ற விந்து செல் வந்து பாதிக்கப்படும். அது ஏன்னா பார்த்தோம் இயல்பான உடல் வெப்பநிலையை விட கம்மியான டெம்பரேச்சர் 32°C தான் இயல்பான விந்தணுக்கள் வேரியமுள்ள விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிற காரணங்களால் தான் இந்த விந்தகங்களே வயிற்று போகிறதுக்கு வெளியே வந்து காணப்படுகிறது. அப்போ நம்ம ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு போடும்போது என்ன ஆகுனா அன்னன்னைக்கு உற்பத்தி செய்கிற விந்தணுக்கள் அன்றைக்கே வந்து அது மடிந்து விடுகின்றன இருந்து விடுகின்றன. இப்போ அதனால தான் வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸில் வந்து அடைய கொஞ்சம் காத்தோட்டமான தளர்வான உடைகள் வந்து அணியணும். அக்க ஜீன்ஸு போடக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இது பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போடுறது மேக்ஸிமம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ இதுவும் ஒரு காரணமாக வந்து சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி உற்பத்தி செய்கிற விந்தணுக்கள் வந்து அன்றைக்கே இருந்து போகும் நிலை, ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்கும். அந்த கரெக்டான டெம்பரேச்சரில் தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ உடல் வெப்பநிலை அதிகரித்ததுனால வெளிப்புறமாக இருந்து நம்ம அந்த டெம்பரேச்சர் இந்த டெஸ்டிஸில் ஸ்க்ரோட்டமில் அதிகமான அதுவுமே நம்முடைய விந்துசல் உற்பத்தி வந்து பாதிக்கும். இப்போ அதனால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பொதுவான காரணங்கள் தான் ஆண் மலட்டுத்தன்மைக்கான இந்த காரணங்கள். அடுத்தது பார்த்தோன்னா இந்த ப்ரோஸ்டேட் சுரப்பி, யூரினரி பிளேடருடைய பேஸில் வந்து ப்ரோஸ்டேட் சுரப்பி வந்து காணப்படுகின்றது. இதில் வந்து வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ப்ரோஸ்டிட்டிஸ் அப்படிங்க சொல்கிறோம். இப்போ இந்த வீக்கம்னால் வந்து சிறுநீர் கழித்தலும் போது கடினமாகின்றது. இப்போ
யூரினேஷனில் பெயின் அதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுரப்பி வந்து இன்ஃபெக்ஷனால் வீக்கம் ஆயிரும். சம்டைம் அந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் கூட மேலே வந்து வாய்ப்பு அந்த ஒரு புற்றுநோய் கூட அந்த சுரப்பியை பாதித்து ப்ரோஸ்டேட் கேன்சர் எப்படி செர்விக்கல் கேன்சர் யூட்ரஸ் கேன்சர்னு நம்ம ஃபீமேலில் சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து ஆண்கள் வந்து இந்த செர்விக்கல் ப்ரோஸ்டேட் கேன்சருமே வாய்ப்பு இருக்குது. அந்த கண்டிஷன் தான் ப்ரோஸ்டேடிஸ். அப்புறம் வந்து முதல் விந்து செல் வெளியேற்றம் வந்து ஸ்பெர்மாக்கி அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஆண்களில் பெண்களில் மெனார்க்கின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் ப்ளீட் வந்து மெனார்க்கி. நமக்கு வந்து முதல் விந்து திரவ வெளியேற்றத்திற்கு ஸ்பெர்மாக்கி என்று பெயர். ஓகே, இப்போ வந்து இப்போ மேல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில வினாக்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நம்முடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படி பார்த்தோம்னா இயல்பான வெப்பநிலையில் எந்த வெப்பநிலையில் இயல்பான வீரியமுள்ள விந்தணுக்கள் செயல்படுதுன்னு பார்த்தோம்னா 32°C. இந்த உடல் வெப்பநிலைன்னு பார்க்கும்போது அது 36°C வந்து நார்மல் டெம்பரேச்சர். இப்போ அதில் வீரியமுள்ள விந்தணுக்கள் உற்பத்தி செய்ய முடியாத முன்னாடியே பார்த்தோம். ஏன்னா அதனால தான் விந்தணுக்கள் வந்து நம்முடைய வயிட் அறைக்கு வெளிப்புறமாக காணப்படுகின்றன. அப்போ இந்த எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அட் த டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா அது இந்த 32°C தான் விந்தணுக்கள் வந்து வீரியமுள்ள விந்தணுக்கள் நம்ம உடலில் வந்து உற்பத்தி ஆகும். இப்போ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணக்கூடாது. இந்த ஜீன்ஸ் பேண்ட் இது அணிதல் இதெல்லாம் வந்து நம்முடைய விந்தகங்களை வந்து அப்படியே ரொம்ப டைட் இது பண்ணிடும். ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற தளர்வான துணிகள் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஈவன் மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அது ஹீட் ப்ரொடக்ஷன் அதிகமாகனால அந்த மாதிரி இருக்கிறத ரொம்ப அவாய்ட் பண்ணும். கொஞ்சம் தளர்வான ட்ரெஸ் வந்து போடுறது வந்து நம்ம இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த விந்து சேகரிக்கும் இடம் அந்த எபிடெர்மிஸ் வந்து ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்பெர்ம். விந்து சேகரிக்கும் குயல் வந்து விந்தகங்கள் அங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால எபிடெர்மிஸ் இஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஸ்பெர்ம். அது ஒன் மார்க்கில் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் ஒரு இது. அப்புறம் துணை சுரப்பிகளும் மூணு பார்த்தோம். ஒருனி பேர் ஆஃப் செமினல் வெசிக்கல்ஸ் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பேர் ஆஃப் கௌபஸ் கிளாண்ட் ஆர் ஆல்சோ கால்டு மல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுவுமே வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவருடைய ரோல் என்ன, அதில் என்னென்ன காம்போசன் இருக்குது அது கூட நம்ம கேட்கலாம். அப்புறம் இந்த டக்ட்டு பொதுவாக அந்த விந்தணுக்கள் எப்படி விந்தகத்தில் உள்ள உற்பத்தி ஆகுது, எந்த டைரக்ஷன் அடுத்தடுத்து என்ன அமைப்புகள் காணப்படுகின்றன, அந்த ரூட் ஆஃப் ஸ்பெர்ம் டிரான்ஸ்போர்ட் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அதில் இருக்கிற அந்த ஜெமினல் எபிதீலியல் தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணுது. அது அடுத்த அமைப்பான டியூப்லெஸ் ரெக்டஸ் போகுது. அது கொஞ்சம் வாஸ் டெஸ்டிஸ் செமினிஃபரஸ் டியூபியூல் டியூப்லெஸ் ரெக்டஸ் மூலிமா அடுத்த அந்த ரீடெஸ்டிஸுக்கு போகுது. ரீடெஸ்டிஸ்லேருந்து வாசா எஃபரன்சியா வந்து எபிடெடிமிஸ் கொண்டு போகும். அங்கேருந்து வாஸ் டிஃபரன்ஸ் அப்புறம் எஜாகுலேட்டரி டக்ட்டு. இந்த ரூட் ஆஃப் டைரக்ஷன் இந்த ஸ்பெர்ம் டெஸ்டிஸ்லேருந்து நம்முடைய அடி வைத்து போய் கொண்டு வர அந்த டைரக்ஷன் வந்து எது எந்தெந்த அமைப்புலேருந்து அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு பேஸ் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த ஆர்டர் லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆர்டரை வச்சு அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மதிப்பெண் வினாவில் வந்து அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை விவரிக்க அந்த மாதிரி கூட ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இதே வந்து ஒரு நல்லா கோத்ரூ பண்ணி இந்த சாப்டர் வந்து பாருங்கள். இன்ஸ் எடுத்துங்க. எப்போவுமே இந்த ஆன்லைன் கிளாஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. கிளாஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி அதை பாருங்கள். பாடம் முடிஞ்சோன்னே ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம் வந்து அது இயல்பு இனப்பெருக்க செயல்பாடுகள் அப்புறம் மனித இனப்பெருக்க மண்டலத்தில் நடைபெறும் சில முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம் கூட டூ மார்க்கில் கேட்கலாம். கேமடோஜெனிசிஸ்னு என்ன, கிளீவேஜ்னு என்ன, பிளவி பொருட்கள் என்றால் என்ன, கேஸ்ட்ரோலேசன் அதுக்குள்ள டெஃபினேஷன் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அது கூட நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஆரம்பத்துலேருந்தே முதல் பக்கம் ஒன்றுலேருந்தே நல்லா தெளிவாக வந்து பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் இது மட்டும் நம்ம கண்டென்ட்னு பார்க்காம ஃபுல்லாக வாசி விடணும். ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்தே கோத்ரூ பண்ணி டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள். குறிப்பெடுத்து பழகுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணி ஒரு இன்ட்ஸ் எடுத்து படித்தோம்னா நமக்கு மறக்காது. ஒரு வீடியோ டைம் கிளாஸ் பார்க்குறோம் அது கண்டினியூஸாக டெக்ஸ்ட் புக் எடுத்து நம்ம குறிப்பெடுத்து அது ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா படித்து வந்து அதை ரீகால் பண்ணி பாருங்க. அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து இவருடைய கண்டினியூட்டியான பெண் இனப்பெருக்க மண்டலம் அதில் எப்படி என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது எவ்விதம் செயல்படுகிறாங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8 தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824015000